அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துமஸ் ஒரு மகிழ்ச்சியின் விழா என்னும் புதிய இந்த விவிலிய தொடரில் முதன் முதலாக இன்று செக்கரியாவின் மகிழ்ச்சி என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி பலருக்கும் வழங்கப்பட்டு விட்டது. அவ்வாறு முதன் முதலாக அந்த மகிழ்ச்சியை பெற்றவர்தான் திருமுழுக்கு யோவானின் தந்தையான செக்கரியா. லூக்கானர் செய்தியில் நாம் வாசிக்கின்றோம், யோவான் பிறப்பை பற்றி முன்னறிவிக்கின்ற பொழுது லூக்கானர் செய்தி அதிகாரம் 1:13 முதல் வானதூதர் செக்கரியாவை நோக்கி சொல்கிறார், அஞ்சாதியர் உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது, மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு யோவான் என பெயரிடுவீர், நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர், அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். ஆகவே ஒரு குழந்தை பிறந்தாலே மகிழ்ச்சி தான். அதுவும் செக்கரியா எலிசபெத் தம்பதிகளுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு குழந்தை பிறக்கிறது, எனவே பெரும் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி கிறிஸ்து பிறப்புக்கு ஒரு முன் அடையாளமாக முன்னோடியாக இருக்கிறது. காரணம், திருமுழுக்கு யோவானே இயேசுடைய முன்னோடி தானே. எனவே யோவான் பிறந்தபோது செக்கரியா அடைந்த மகிழ்ச்சி கிறிஸ்து பிறப்புக்கு ஒரு முன் அடையாளமான முன் மகிழ்ச்சியாக இருக்கிறது. பலரும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்றும் வானதூதர் தெரிவித்தார். எனவே செக்கரியா ஒரு கொடுத்து வைத்த மனிதர், பேறு பெற்ற மனிதர், கிறிஸ்து பிறப்பினுடைய முதல் மகிழ்ச்சியை அவர் பெற்றுக்கொண்டார். உங்களுக்கு அமைதி உரித்தாகுங்க.